அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூட்டி ஜஸ்ட் 110 இதில் அக்சிலேட்டர் கமெண்ட் தான். அதில் மூணு புள்ளி இருக்குது பாருங்கள், இது ப்ளே, இதுக்கடுத்து ஆன், அந்த கடைசி வரைக்கும் ட்ராவல் ஆகிறது. இது வந்து அக்சிலேட்டர் ப்ளே இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகணும். இது ஸ்லோவிலேருந்து ஹை வரைக்கும் இது கரெக்டாக இருக்குது. இன்னொரு வண்டியில் ஃபால்ட்டு, முன்னாடியே அதை காமிச்சுட்டா நல்லாயிருக்குமேன்றக்காக, நம்ம என்ன செஞ்சோம்ன்ற காமிக்கிறதுக்காக தான். வீடியோ பாருங்கள், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் வளர்ந்து வர்றோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போட ஆசையாக இருக்கும். நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அடுத்த வீடியோக்குள்ளே போவோம். நல்லா பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் பாருங்கள், ப்ளேக்கு அடுத்து இவ்வளோ தான். இது வண்டி ஃபுல்லாக அக்சல்ட் கொடுத்தாலும் 15-20 மேலே போக மாட்டேங்குது. இது என்னென்னு ஃபால்ட்டு செக் பண்ணுறோம். அது உங்களுக்கு புரியணுன்றக்காக தான் புள்ளி மார்க் போட்டிருந்தோம். இந்த 4 போல்ட்டை காட்டிட்டு சீட்டை அப்படி செட்டாக தூக்கிட வேண்டியதான். இந்த வண்டியில் என்ன பிரச்சனைனா, கார்பரேட்டர் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் அக்சல்ட்ரு கேப் ஸ்டாப்பர் விட்டு கட்டாகி உள்ளே போயிடுச்சு. கேப்பில் ஸ்லைடுக்குள்ளே உள்ளே போயிடுச்சு, கேப்பை பொத்துக்கிட்டு கீழே போயிடுச்சு. இப்போ லாக்டவுன் டைம், ஸ்பேர் பாஸ் கடையும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா கேப்பு தனியாக கிடைக்கிறது இல்லையா. கார்பரேட்டரே மாற்றணும், 2800 ரூபா கிட்ட வருது அப்படின்றாங்க. அதை தான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம், சீப் அண்ட் பெஸ்ட்டாக. இந்த பாருங்கள் எவ்வளோ தூரம் உள்ளே வந்திருக்குன்னு பாருங்கள். கார்பரேட்டர் மட்டும்தான் கிடைக்குது, கேப்பு இப்போ கிடைக்கல. இனி லாக்டவுன் திறந்ததுக்கப்புறம் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். அது வரைக்கும் ஓட்டர் நம்மளை வண்டி அதுக்காக ரெடி பண்ணுறோம். இந்த பாருங்கள், இதுதான் ஸ்டாப்பர். எவ்வளோ தூரம் இருக்கணும், ஸ்டாப் இவ்வளோ தான். ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போயிடுச்சாது, அதனால் நம்ம அக்சிட் கொடுத்தாலும் வேலை செய்யாது. நம்ம அதை இப்போ சிம்பிளாக ரெடி பண்ணுறோம். இது மாற்றணும் தேவையில்லை, இது மாற்றி தான் ஆகணும். இப்போ நம்ம பண்ணுற வேலையை பற்றி இது மாற்ற தேவையில்லை. இந்த கேப்பு மாற்றிட்டாலே போதும். இந்த கேப்புக்காக கார்பரேட்டர் மாற்றுற மாதிரி வருது. இது என்ன பண்ணுறோம், சூப்பர் எக்ஸலரேட்டரு சோக் அட்ஜஸ்டருக்கு வர்றது, இதை வச்சு நம்ம ரெடி பண்ணி பார்க்குறோம். கேபிள் சரியாக இருக்குது. இதில் மேலே அந்த நட்டு இருக்க அளவுக்கு கேப்பை மட்டும் கொஞ்சம் கரைச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் பிளே கிடைக்கும் கேபிளில் பிளே. அதனால் இப்போ கரைச்சாச்சு மேலே உள்ளதை. இந்த நட்டை லேசாக ஒரு மரம் ஏறுற மாதிரி ஏறாது, மரம்லாம் ஏறாது, சும்மா டைட்டாக ஓரளவுக்கு பிடிமானத்துக்கு. அது கிராஸாக தான் இருக்கும், கிராஸாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, ஸ்ப்ரிங்கு பிடிச்சிக்கிறது தான், இன்னொரு போகிறது தானே. ரெடி பண்ணியாச்சு. இன்னும் பாருங்கள், இந்த வண்டி கலட்டவே இல்லை, சர்வீஸ் பார்க்கவே இல்லை, ரொம்ப நாளாச்சு அக்சிலேட்டர்லாம். டாக்டர் எப்போ திறக்கிறாங்கன்னு தெரியல, அது வரைக்கும் அவங்க ஓட்டணும் போகணும் வரணுன்னாங்க. சரி, கார்பரேட்டர் கேட்டால் கார்பரேட்டர் ரெடியாக இருக்குது, 2800 ரூபான்றாங்க. இப்போதைக்கு கையில் காசும் இல்லை. சரி, இருக்கிறத போய்க்கு ரெடி பண்ணி விடுவோம். இன்சுலேட்டர் கேப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம், அக்சிலேட்டர் கேப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். மாற்றி ரெடி பண்ணியாச்சு, கரெக்டாக உட்காந்துருச்சு. இருந்தாலும் அக்சிலேட்டர் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, இதை நல்லா மாட்டி கரெக்ட் பண்ணியாச்சு. மொதல் கையில் தான் மாட்டோம், இல்லை மரம் டேமேஜ் ஆயிடும், அதுக்கு தான் கையில் மாட்டோம். டைட்டு மட்டும் செக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். கேபிள் கரெக்டாக மடங்காமல் கரெக்டாக வந்துருச்சு, பிளேயும் நல்லா வெளியே வந்துருச்சு. கலட்டி அக்சிலேட்டர் கேபிளையும் கலட்டி நல்லா இன்னரை க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ எடுக்கும்போது கீழே இப்போ சிலேடு கழட்டியும் விட்டுருந்தோம், அதனால் அப்படின்னு நினைக்காதீங்க. கார்பரேட்டர் சிலேடு கழட்டி இருக்கும்போது இது க்ளீம் பண்ணது. எடிட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் வீடியோ மாறி வந்துருச்சு, மொதல் வீடியோக்கு ரெண்டாம் வீடியோன்னு வந்துருச்சு. நல்லா துரு, நல்லா எம்எஸ்சியில் போட்டு க்ளீம் பண்ணிட்டு, நல்லா ஆயிலை போட்டு நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டு மாட்டி, அந்த சிலேடையும் கரெக்டாக மாட்டி செக் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஃபுல் ரேஸ் ஆகுது. இதனால் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் மாற்றணும் அவசியம் இல்லை, சிலேடு கிடச்சா சிலேடு மாற்றலாம். இல்லாத பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஓட்டிக்கலாம். கஸ்டமருக்கு 2800 ரூபா செலவாகுது கார்பரேட்டர் மாற்றுறதுக்கு. இப்போ இதுவே போதும், தாராளமாக ஓடும். கொஞ்சம் வேணா அனைவரும் பார்க்குறீங்க, நல்லா நிறையா வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வளர்ந்து வர்றாலும் உங்களுக்கு உங்கள் உதவி எங்களுக்கு தேவை. கொஞ்சம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பிளே கரெக்டாக இருக்குது, ட்ராவல் ஆகிற ஏரியா ஃபுல்லாக கடைசி வரைக்கும் வந்துருச்சு. அந்த முத காமிச்ச வீடியோ அளவுக்கு
கரெக்டாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. நம்ம வந்து அக்ஸிட் கொடுத்தா ரிட்டர்ன் ஆகாது, க்ளீம் பண்ணாலும் ஃப்ரீ ஆயிடுச்சு, க்ளீம் பண்ணி ஆயில் போட்டனால இந்த இப்போ ஸ்டாப் பண்ணி அக்ஸிட்டை ஃபுல்லாக கொடுத்துருவாரு. நன்றி.